மகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு ஒரு மாபெரும் கடவுள். கடவுளுக்கு அடுத்து அவரு தான். ஏன்னா அவர் எல்லாரையும் இப்படி கண்ணாடி போட்டு பாக்குறது எப்படி தெரியும் பாப்பாரு? தூத்தன் வாங்கோ, பேர் ரமணன் தானே, லாஸ் ஏஞ்சல்ஸ் இருந்து வரீங்களா? வாங்கோ. அத்தின் பேர் எப்படி இருக்கிறார்? ஒரு லேடி சார் பஸ்ல இருந்து 30 பேர் வராங்க, இப்படி கைய வச்சுட்டு கரெக்டா கேக்குறாரு. அந்த அம்மா அழறாங்க, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அன்னபூர்ணி தானே உங்க பேரு, தங்கச்சி பேரு லட்சுமி தானே, உங்க பொண்ணு பேரு மகாலட்சுமி, தெரியுமே? அது பூர்வீகமே சொல்லுவாரு, அவ விஷ்ணுபுத்திரம் இல்லையா அப்படின்னு. என்னடா இது, ஆள் பேரு சொல்றாரு, விஷ்ணு கோத்திரம் சொல்றாரு, அஸ்வினிஷ்டமா மேஷராசி தானே, எனக்கு தெரியுமே, இது எப்படி அப்படின்னா, இவர் பெரியவரா நமக்கு வந்து காட்சி அளிக்கிறதுக்கு முன்னால ஒரு 1000 வருஷங்கள் ஏதோ ஒரு மலையில பூச்சா புழுவா கல்லுக்கடியிலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒத்திக்கிட்டு அப்படி ஒட்டின இடத்துல பண்ண தவம். ஏன்னா மனுஷ ரூபத்திலயோ மற்ற ரூபத்திலயோ பண்ணா யாராவது வந்து ஏதோ சீண்டிட்டே இருப்பாங்க, அதனால அந்த ரூபம் எடுத்து அப்படி இருந்துட்டு அவங்க கடைசி காலங்கள் முடியும் பொழுது இப்படி ஒரு முனிவர்களா ஒரு தவசிகளா வந்து உட்கார்ந்துட்டு உலகத்துக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு உலக நன்மைக்காக ப்ரே பண்ணிட்டு அவர் வச்சு இப்படி பாக்குறாரு. அது வேற ஒண்ணு இல்லை, அதுதான் ஸ்கேன் மிஷின். அது அந்த கண்ணுக்குள்ள எக்ஸ்ரே இருக்குது, அந்த கண்ணு உங்க முகத்தை பாக்குறது நேரம் உள்ளத்துக்குள்ள ஊடுருவி இவன் எதுக்காக வந்திருக்கிறான், இவனுடைய பிரச்சனை என்ன. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு விஷயம், நான் ஆசீர்வாதத்திற்காக காத்துட்டு இருக்கிறேன், நான் பெரியவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்துட்டு இருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, நிறைய கும்பல். ஒருத்தர் வந்து சாஷ்டாம காலில் உழுந்து எழுந்தார், நீ எழுந்துரு அப்படியே புறப்பட்டு வீட்டுக்கு போ, என்னங்க உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்த, என்ன வீட்டுக்கு நீ போப்பா, ஒரு வேலை இருந்து போ. போனா அம்மா ரொம்ப டேஞ்சரா இருக்கிறாங்க, இவன் போய் குடிக்க இவன் மார் மேல சாஞ்ச அந்த அம்மா உயிர் விட்டுருக்கான். இவர் மட்டும் அந்த பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருந்தா அவங்க அம்மாவுடைய கடைசி உயிர் இவன் மாறுல போயிருக்காரு. அவன் மாறுல பால் கொடுத்து வளர்த்த புள்ள எங்கேயோ போய் எங்கேயோ காலில் விழுந்துட்டு இருக்கிறான், இங்க இல்லையே இயங்குது. அந்த ஆத்மாவனுடைய இயக்கம் மகா பெரியவருக்கு தெரியுது, தெரிஞ்சு போய் நீ இங்க கும்பிட்டு இருக்காத வீட்டுக்கு போ. அப்ப கூட அவர் தப்பா சொல்ல, டேஞ்சர் ஒண்ணு காத்துருக்குது, உங்க அம்மா சீரியஸ், அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல, வீட்டுக்கு போ. மகா பெரியவர் சொல்லிட்டார், ஓடி போனா போனா அவங்க இழுத்துட்டு இருக்குது, வந்துட்டியா நாராயணா, வா 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 அப்படின்னு அப்படியே அணைச்சாங்க. அணைச்சா எந்த மாதிரி பால் கொடுத்ததோ அந்த மாதிரில இவன் சாஞ்சி அம்மாவை சேர்த்தனைக்க, நாராயணா நீ நல்லா இருப்பேடா சொல்லிட்டு செத்துருக்கிறான். இப்படி ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமா? அப்போ இன்னொரு ஆத்மா அங்க வந்து நிக்கிற 100 பேருக்கு நடுவுல இப்படி ஒருத்தனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அதை சொல்லி அனுப்பி அம்மாவனுடைய ஆசீர்வாதத்தோட அவனை சந்தோஷமா வாழ வச்சிருக்கான். ஏன்னா அம்மாவுடைய ஆத்மா கடைசியா தான் மடியில போறது எத்தனை பேர் கிடைக்கும்? எங்க அம்மாவுக்கு 86 வயசு, என் மடியில தான் உயிர் போச்சு, இதே இடத்துல தான் உயிர் போச்சு. நானே வச்சிருந்து எல்லாரும் வந்த பிறகு நானே முட்டை அடிச்சேன், நானே எங்க அம்மாவை கூப்பிட்டு போய் நடந்தே போனேன் இந்த சுடுகாடு வரைக்கும். யார் நடிக்கிற அதெல்லாம் பத்தி கவலையே படல, அம்மாவுக்கு முன்னால நான் என்ன நடிக்கிறேன், அம்மா பெறலன்னா நான் ஒண்ணுமே இல்லை. அம்மா ஒண்ணு கூட ஒண்ணுக்கா வழி வந்திருந்தா ஒண்ணுமே இல்லை. இது வேணாம் நினைச்சிருந்தா வினு சக்கரவர்த்தி கிடையாது, ஆனால் அந்த தாய்க்காக எல்லாரும் தான் பொழி போடுறான், ஆனா நடிகன் போறான்னா ஊரெல்லாம் பாக்குறாங்க. மொட்டை அடிச்சு ஒரு தீச்சட்டி கொடுத்தாங்க, நடந்தே போனேன். சில சொன்ன காரில் இருந்தாலும் வேணையா, நான் அம்மா கருவில் இருந்து அம்பாசிடர்ல வந்தேன், பரவாயில்ல நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு தீச்சட்டி எடுத்துட்டு போனேன். எங்கள் அம்மா வச்சு கொளுத்துறேன், கொளுத்தும் போது எனக்கு ஒரு ஆவேசம் வந்தது, ஏன் அப்படியே எகிரி குடிச்சு அம்மாவோட போயிடலாமே அப்படின்னு டக்குன்னு ஃப்ளாஷில் வருது, என் ஒய்ஃபு, என் பிள்ளைங்க, என் பேரன், ஓஹோ அம்மா தன் கடமையை முடிச்சுட்டு போயிட்டாங்க, நம்முடைய கடமைன்னு ஒண்ணு இருக்குது, நம்ம வாழ்ந்துதான் ஆகணும், அம்மா எங்க குடும்பத்துக்கே காவல் தெய்வமா இருந்து எங்களை காப்பாற்றுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டான். எங்க அம்மாட்ட ஆசீர்வாதம்.